ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஃப்ரீ டெஸ்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கான ஆன்சர் கீ தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாருங்கள், சைட் பை சைட் நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள். ஒருவேளை ஃப்ரீ டெஸ்ட்டை அட்டன் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்கள், இல்லை ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஒரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கனாவே டெய்லி ஈவினிங் வந்து 6 o'clock வந்து டெஸ்ட் வரும். ஸோ டெஸ்ட்டை வந்து மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் க்வெஸ்சன். ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன், மினிமம் டைம் ஃபார் இனிஷியல் செட்டிங் ஆஃப் ஓபிசி ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் தான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, தட் இஸ் 30 minutes இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஓபிசிக்கான இனிஷியல் செட்டிங் டைம் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பிவிசினா என்ன அப்படின்றது கேட்குறாங்க. பாலிவினைல் குளோரைடு, ஆப்ஷன் பி பாலிவினைல் குளோரைடு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 3, ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் டெபாசிட் ஆன் த பிரிக்ஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் சால்ட்ஸ் இஸ் கால்டு, ஆப்ஷன் ஏ எஃப்ளோரசன்ஸு. ஸோ ஒயிட் பேட்சஸ் வந்து பிரிக்ஸ் மேலே வந்து தெரியும் நமக்கு, அது என்ன அப்படின்றது டெக்னிக்கல் டேர்ம் தான் கேட்குறாங்க, எஃப்ளோரசன்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 4, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க, யூ ஹாவ் டு மேட்ச். ஸோ மேட்ச் பண்ணும்போது ப்ராப்பராக மேட்ச் பண்ணுங்கள், ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ பாருங்கள், ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசிட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெதரிங் குவாலிட்டி, அட்ரிஷன் டெஸ்ட்டு. ஸோ இது எதுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் வியர். நெக்ஸ்ட்டு க்ரஷிங், ஸோ க்ரஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் டஃப்னஸ். ஸோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் சி தான் மேட்ச் ஆகுது, நீங்களும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, பிக்கு வந்து 4, சிக்கு வந்து 1, டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். க்வெஸ்சன் நம்பர் 5 பார்த்திங்கன்னா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 தான். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட டெஃபினேஷன் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ யூ ஹவ் டு மேட்ச் இட் கரெக்ட்லி. ஸோ இது க்வெஸ்சன் நம்பர் 5. ஸோ பாருங்கள், ஸோ ஸ்ட்ரக்சர் பாண்டில் ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும், ஹெட்ரு பாண்டில் ஃபுல்லாகவே ஹெட்டர்ஸ் தான் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா 3, பி வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ பி வந்து 4, அங்கேயே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் மேட்ச் ஆகுது. பட் இருந்தாலும் சியுமே செக் பண்ணுவோம். இங்கிலீஷ் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த பாண்ட் கண்டெய்னிங் ஆல்டர்னேட் கோர்ஸஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹெட்டர். ஸோ ஒரு கோர்ஸில் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும், இன்னொரு கோர்ஸில் வந்து ஹெட்டர். கோர்ஸ்ன்றது இங்கே ஒரு லேயரை தான் மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டபுள் ஃப்ளெமிஷ் பாண்டில் பார்த்திங்கன்னா ஒரே லேயரில் ரெண்டுமே இருக்கும், போத் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு த வால்யூம் ஆஃப் 1 bag ஆஃப் சிமெண்ட் வெயிங் 50 kg. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 6 பாருங்கள், 50 kg சிமெண்ட் பேக்கோட வால்யூம் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 0.0345 m³. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் ஆர் மேசன்ரி பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் 190. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 190 mm by 90 mm by 90 mm. நெக்ஸ்ட், செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட் இஸ் டிட்டர்மைன்ட் யூசிங் விச் டெஸ்ட் அப்படின்றதான் கேட்குறாங்க, விகேட் டெஸ்ட்டு. ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு இனிஷியல் செட்டிங் டைம் எவ்வளோன்னு பார்த்துருந்தோம், 30 minutes அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? அந்த செட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்டு தான் கேட்குறாங்க, விகேட் அப்பாரட்டஸ். நெக்ஸ்ட்டு இன்சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ காங்க்ரீட்டில் இன்சஃபிஷியன்ட் வாட்டர் குவான்டிட்டி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றதான் கேட்குறாங்க. மேக்ஸ் அ காங்க்ரீட் மிக்ஸ் ஹார்ட், அதுவுமே கரெக்ட் தான். மேக்ஸ் அ காங்க்ரீட் மிக்ஸ் அன்ஃபேவரபிள், அதுவுமே கரெக்ட் தான். ஸோ தேர் ஃபார் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி கர் பி, அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் திருப்பி க்வெஸ்சன் நம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மாதிரி மேத் ஃபாலோயிங் மாதிரி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபைன்னஸ் ஆஃப் சிமெண்ட். ஸோ ஃபைன்னஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏர் பெர்மியபிலிட்டி அப்பாரட்டஸ். ஸோ ஏ வந்து 3. ஸோ ஏ 3னா டி கிடையாது, ஆப்ஷன் ஏவுமே கிடையாது. ஸோ இருக்கிறது பிசியில் இருந்தால் செலக்ட் பண்ணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு செட்டிங் டைம், இப்போ தான் பார்த்தோம் செட்டிங் டைமுக்கு என்ன அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு, விகேட் அப்பாரட்டஸ். ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, டி வந்து கிடையாது. ஸோ தேர்ஃபோர் ஒர்க்கபிலிட்டிக்கு என்ன வருங்க, ஒர்க்கபிலிட்டி சம்ப், ஓகே. சவுண்ட்னஸ்ஸு லீச்சாட்லியஸ் அப்பாரட்டஸ். இதிலே பார்த்தீங்கன்னா 4 questions கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு, ஒரே க்வெஸ்சனில் 4 questions. ஸோ இது தனித்தனியாக கேட்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராக் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் கிராஜுவல் டெபாசிஷன் ஆர் நோன் ஆஸ், ராக்ஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் கிராஜுவல் டெபாசிஷன் ஆர் நோன் ஆஸ், ஆப்ஷன் ஏ செடிமெண்ட்ரி ராக். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 12, சவுண்ட்னஸ் டெஸ்ட் ஃபார் சிமெண்ட் இஸ் கண்டக்டட் டு ஃபைண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ ஃப்ரீ லைம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 13, த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் எ ட்ரீ இஸ் கால்டு,
சென்ட்ரல் பார்ட் ஆஃப் எ ட்ரீ இஸ் கால்டு பித்து. நெக்ஸ்ட், த டேர்ம் ஃப்ராக் மீன்ஸ், ஸோ ஆப்ஷன் பி, தட் இஸ் டிப்ரெஷன் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த பிரிக்கு. ஸோ அது பாண்டிங்காக ப்ரொவைட் பண்ணுறது, சரிங்களா? ஃப்ராக்ன்றது பிரிக்கோட டாப் சர்ஃபேஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோன்ஸ் லை பிட்வீன், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோன்ஸ் லை பிட்வீன் 2.5லேருந்து 3. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15th கொஷனுக்கு ஆப்ஷன் பி, 2.5லேருந்து 3. நெக்ஸ்ட், டியூ டு த அட்டாக் ஆஃப் ட்ரை ராட் த டிம்பர், ஸோ டிம்பர் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசஸ் டு பவுடர், சரிங்களா? இதெல்லாமே வேரியஸ் டிஃபெக்ட்ஸ் இன் டிம்பர். நெக்ஸ்ட், ஜியாலஜிக்கலி மார்பிள் இஸ் நோன் அஸ், ஸோ க்வெஸ்சன் நம்பர் 17 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி. மார்பிளில் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம்னா மெட்டமார்பிக் ராக்கான எக்ஸாம்பிள் தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 18, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ரெஷ் சிமெண்ட் கான்க்ரீட் இன் விச் வாட்டர் இன் த மிக்ஸ் டென்ஸ் டு ரைஸ் டு த சர்ஃபேஸ் வைல் பிளேசிங் அண்ட் காம்பாக்டிங், ஸோ இதை இதுக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, தட் இஸ் ப்ளீடிங். க்வெஸ்சன் நம்பர் 18 ஆப்ஷன் பி, ப்ளீடிங். நெக்ஸ்ட், கிளாஸ் உல், இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். கிளாஸ் உல் இஸ் யூஸ்டு ஆஸ் சவுண்ட் அப்சார்பிங் மீடியம், ஹீட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான், ஆப்ஷன் ஏவும் கரெக்டு பியும் கரெக்ட். ஸோ தேர் ஃபோர் கரெக்ட் ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட், எ பேட் இஸ் அ போர்ஷன் ஆஃப் டேஷ், ஸோ பேட்ன்றது என்னென்னா, ஸோ மேசன் பார்க்கலாம் சைட்டில் நீங்கள் கல்லை வச்சு என்ன பண்ணுவாங்க, டாப்பியை வச்சு உடைப்பாங்க பார்த்தீங்களா, முக்கா கல் அரக்கல் அப்படின்ட்டு, அதுதான். ஸோ பிரிக் கட் அக்ராஸ் த வித் தான் ஆன்சர், பிரிக் கட் அக்ராஸ் த வித், அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா பேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், த கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஷுட் நாட் பி லெஸ் தென், ஸோ ஷுட் நாட் பி லெஸ் தென் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 21க்கு ஆன்சர் 10.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், சம்டைம்ஸ் கேஜி பர் எம்எம், சாரி கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கேட்டாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எழுதணும், சரிங்களா? 105 கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், இஃப் பி இஸ் த ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிமெண்ட், கமா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்ட் இன் கண்டக்டிங் த இனிஷியல் செட்டிங் டைம் டெஸ்ட் ஃபார் சிமெண்ட் இஸ் டேஷ் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பீன்றது ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் த சிமெண்ட்னு சொல்லியாச்சு. விகேட் அப்பாரேட்டஸில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பீல எடுத்துப்போம் அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஆன்சர் வந்து 0.85 பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 23, க்வெஸ்சன் நம்பர் 23 பாருங்கள், த வால்யூம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கேஜ் பாக்ஸ் யூஸ்ட் ஃபார் வால்யூம் பாக்ஸிங் ஆஃப் காங்க்ரீட் இஸ், ஸோ க்வெஸ்சன் நம்பர் 23, க்வெஸ்சன் நம்பர் 23 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி, தட் இஸ் 35 லிட்டர்ஸ். இது வால்யூம் பேட்ச் வந்து சின்ன சின்ன சைட்லலாம் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஒரு பெரிய சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வால்யூம் பேட்சிங் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் காங்க்ரீட் மிக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 24, இன் கேஸ் ஆஃப் வால்யூம் பேட்சிங் ஏ ஸ்மாலர் மாஸ் ஆஃப் சாண்ட் ஆக்குப்பைங் த ஃபிக்ஸட் வால்யூம் ஆஃப் த மெஷரிங் பாக்ஸ் இஸ் டியூ டு, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பல்கிங் தான் சொல்லுவோம், சாண்ட் பல்கிங். அதுனால் வாட்டர் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சாண்ட் பார்ட்டிக்கலை சுற்றி இருக்கிறதுனால என்னென்னா சாண்ட் இவ்வளோ இருந்தாலும் சரி இவ்வளோ இருக்கிற மாதிரி காட்டும், அது பல்க் ஆகும், சரிங்களா? வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி காட்டும். நெக்ஸ்ட், எ வெல் சீசன் டிம்பர் மே கண்டெயின் மாய்ச்சர் அப் டு, ஸோ க்வெஸ்சன் நம்பர் 25, மொத்தம் 30 க்வெஸ்சன்ஸ் இருக்குது, க்வெஸ்சன் நம்பர் 25 பார்த்துட்ருக்கோம். எ வெல் சீசன் டிம்பர் மே கண்டெயின் மாய்ச்சர் அப் டு எவ்வளோ வரைக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஆன்சர் இஸ் 12%. இதுவுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன் தான், சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், 12%. நெக்ஸ்ட், எக்ஸஸ் அலுமினா இன் கிளே, அலுமினா அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்றது தான் கேட்குறாங்க பிரிக்ஸில். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 26 பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மேக்ஸ் த பிரிக் கிராக் அண்ட் வார்ப் ஆன் ட்ரையிங். ஸோ இன்னும் 4 க்வெஸ்சன் தான், சீக்கிரம். த மேஜர் கான்ஸ்டுவெண்ட் ஆஃப் சிமெண்ட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை அலுமினா, லைம், சிலிக்கா, மெக்னீஷியம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, லைம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, லைம். நெக்ஸ்ட், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு can be obtained from calcination. Actually, plaster of Paris, நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜிப்சம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட், அட்மிக்ஷர் விச் காசஸ் இயர்லி செட்டிங் அண்ட் ஹார்டனிங் ஆஃப் காங்க்ரீட் ஆர் கால்டு. ஸோ இயர்லி செட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய அட்மிக்ஷர் காங்க்ரீட்டில் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆக்சிலரேட்டர்ஸ். நெக்ஸ்ட், வென் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் இஸ் இம்மர்ஸ்ட் இன் கோல்ட் வாட்டர் ஃபார் 24 hours, இட் ஷுட் நாட் அப்சர்வ் வாட்டர் பை வெயிட் மோர் தென். ஸோ அதாவது மேக்ஸிமம் லிமிட்டிங் வேல்யூ தான் கேட்குறாங்க. வென் அ பிரிக் இஸ் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர் ஃபார் 24 hours, ஸோ வாட்டர் அப்சார்ப்ஷன், பிரிக் எவ்வளோ வாட்டர் அப்சார்ப் பண்ணலாம் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் 20%. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இங்கே. கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.